ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெங்காயம் தக்காளி தொக்கு. இது வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இதை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப இதையே செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்ப ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கும் போதே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு வதக்கணுன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இந்த தொக்கில் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது கூட 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நாம் சேர்க்குற மசாலாவில் அதிகமாக உரப்பு இருக்கும், அதனால் 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கும் போதே மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். இந்த பொடி சேர்த்தா தான் இந்த தொக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இந்த மசாலா எல்லாம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தொக்கில் வந்து தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது. இந்த தக்காளி வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வேகும். தக்காளி வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த தொக்கு செய்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.